நாட்டின் பொருளாதார சூழ்நிலை குறித்து நாளை தொடங்கும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் முழுமையாக விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை நாளை தொடங்கவிருக்கும் நிலையில் அதனை சுமூகமாக நடத்துவது குறித்து தில்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது பிரதமர் மோடி மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலரும் உலகளாவிய பொருளாதார பின்னடைவு சூழ்நிலை பற்றியும் இந்திய பொருளாதார நிலைமை குறித்தும் நடப்பு கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் அவை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர்கள் மத்தியில் உறுதியளித்த பிரதமர் உலகளாவிய பொருளாதார பின்னடைவு இந்தியா எப்படி சாதகமாக்கி வளர்ச்சிப் பாதையில் செல்கிறது என்பதை தமது அரசு உறுப்பினர்களுக்கு விளக்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது என்றார் இதுபோன்ற ஆரோக்கியமான விவாதங்களை நடத்த வேண்டுமென்று எதிர்க்கட்சிகள் விடுக்கும் கோரிக்கையை தாம் எப்போதும் வரவேற்பதாக கூறிய பிரதமர் பொருளாதாரம் மட்டுமல்ல நாட்டின் அத்தனை பிரச்சினைகள் பற்றியும் வரும் கூட்டத்தொடரில் விரிவாக விவாதிக்கலாம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்றும் புத்தாண்டில் நாட்டின் பொருளாதாரத்தை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்ல இந்த கூட்டத்தொடரில் ஆரோக்கியமான விவாதத்தை நடத்துவோம் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார் எந்த ஒரு பிரச்சனையுமே விரிவாக பேசினால்தான் தீர்வு கிடைக்கும் என்பதால் அத்தனை பிரச்சனைகளையும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கலாம் என்றும் பிரதமர் உறுதியளித்த அதே நேரத்தில் இந்த கூட்டத்தொடரை பயனுள்ள வகையில் நடத்திட எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் பிரதமர் இவ்வாறு கூறியதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்